தமிழக முதலமைச்சர் அவர்கள் மூன்றாவது கொரோனாவுடைய அலை வேகமாக பரவுகிறது என்ற செய்தியை கேட்டு உடனடியாக அதற்கான ஆயுத்த பணிகளிலே இறங்கி இன்றைக்கு முன்கள பணியாளர்களுக்கு அந்த மூன்றாவது தோசை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கிறார்கள். இது தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மதுரையில் இன்றைக்கு ராஜாஜி மருத்துவக் கல்லூரியில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் அனிசகர் ஐஎஸ் அவர்களும் மாநகராட்சியினுடைய ஆணையர் மருத்துவர் கார்த்திகேயன் ஐஎஸ் அவர்கள், அதே போல் மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்றவர்கள் இந்த பணியில் இறங்கி இன்றைக்கு மதுரையிலையும் அந்த மூன்றாவது கொரோனாவுக்கு மங்கள பணியாளருக்கு அந்த தடுப்பூசி துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தளவில் எல்லா வகையிலையும் முன்னேற்போடு ஏற்கனவே இரண்டாவது அலை வந்தபோதே அதை பின்னால் வந்தாலும் அதற்காக எல்லா வழிமுறைகளையும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மதுரையில் கொரோனா தொற்று என்பது 348 பேர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் குணமடைந்து வீடு திரும்பிய ஒரு 26 பேர், தற்போது சிகிச்சை விட்டு வருபவர்களின் எண்ணிக்கை 637, வீட்டு தனிமைப்படுத்தி உள்ளவர்கள் 453, 9/1/2022 என்று பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4048. படுக்கையினுடைய விவரம் தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 200, தோப்பூரில் 200, ராஜாஜி மருத்துவமனையில் 350, மொத்த படுக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1200 படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது. அதே போல் அரசு பொது மருத்துவமனைகள் 446, தனியார் மருத்துவமனை 2671, வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 195, தற்போது உள்ள கோவிட் கவனிப்பு நேற்று வரை மையங்களின் படுக்கை 700, அங்கே இருக்கக்கூடிய படுக்கைகளினுடைய எண்ணிக்கை 2220. அதே போல் மொத்தம் 4568 தடுப்பூசி, முதல் தவணை 85%, இரண்டாவது தவணை 50%, இன்றைக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. எனவே இதை மூன்றாவது அலை என்பது பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் பொதுமக்களிடத்தில் சென்று சேர்வதற்காக நீங்களும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு விழிப்புணர்வு தான் மிக முக்கியமாக இப்போ தேவைப்படுகிறது. எனவே இன்றைக்கு முதல்வர் துவங்கிய மறுநிமிடமே மதுரை மாவட்டம் அந்த பணியிலே இன்றைக்கு இறங்கி இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கள பணியாளர்கள் 44,000 பேர், ஒரு மாதத்தில் 44,000 பேர் மங்கள பணியாளர்களுக்கு தொடங்கி அதை தொடர்ந்து 60 வயதுக்கு மேற்பட்டிருக்கிறவர்களுக்கும் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்டத்தில் மட்டும்தான், பொதுவாக தமிழ்நாடு எல்லா நாடுகளிலுமே இது உலக நாடுகளில் கூட இது வேகமாக பரவிட்டு வருது. தமிழ்நாட்டில் வருகிற போது தமிழ்நாட்டில் மதுரையில் வந்து வேகமாட்டோம், மற்ற மாவட்டத்தில் போகும் போது மதுரையில் குறைவாகத்தான் இருக்கிறது. இங்கே இருந்தாலும் கூட அது எப்படி இரண்டாவது அலை வருகிற போது எந்த அளவிற்கு நடவடிக்கை எடுத்திருப்போம் அதே அளவு, அதை விட ஒருபடி மேலாகவே இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அரசு மருத்துவமனைகள் எத்தனை இருக்கிறது, அதே போல் தனியார் மருத்துவமனைகள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் அதை தொடர்ந்து எல்லா வகையிலையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
அதுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அதையும் நான் கேட்டேன். கொரோனா அச்சத்தால ஒரு குடும்பமே சாணி போடுறாங்க, அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கணும், அந்த அச்சத்தை போகிறது நம்ம என்ன மாதிரியா ஒரு நல்ல இல்லை அச்சத்தை போக்குறதுக்கெல்லாம். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து கிராம கிராமமாக தோறு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வட்டமாக கிராமத்தில் தெருவாரியாக ஏற்கனவே போய் அதே போல் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுயோதை குழுக்கள் எல்லாம் வச்சு நம்ம விளம்பரம் பண்ணி அதில் இரண்டு தடுப்பூசிகள் முதல் கட்டம் இரண்டாம் கட்டத்தையும் சேர்த்து அது மாதிரியான அதையெல்லாம் இப்போ உபயோகப்படுத்தியவர்களுக்கு இந்த மூன்றாவது கொரோனா என்பது பாதிப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கும். எனவே தான் நீங்கள் வந்து நிச்சயமாக எல்லா பேரும் தடுப்பூசி போடாதவங்கலாம் போடுங்க அப்படின்னு பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னமும் அவங்கள இன்னும் வலையபடி அதே முறையில் இன்னமும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆணையர்லாம் போட்டு அந்த மகளிர் சுயதை குழுக்கள் அதுக்கு தக்கன செவிலியர்கள் அது மாதிரி தற்காலிக மருத்துவர்கள் எல்லாமே அந்த அதற்கான அரசு கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும். மீண்டும் ஒரு முழுமையான ஊரடங்குக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து முழுமையான ஊரடங்கு இருக்கிற பட்சத்தில் இந்த பொங்கலுக்கு பலன் தரல நம்ம அதையும் சேர்த்து போவான்னு இல்லை இல்லை அதுக்கு உடனடியாக ஆட்சியர் இப்போ அது என்ன நாளுன்னு படிச்சுட்டு அது அரசு உடனடி இருப்பாங்க அதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. இப்போ ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் 4 நாள் தான் டைம் இருக்குது. எஸ்ஓபி இன்னும் அதெல்லாம் மாண்புமும் முதலமைச்சர் அவர்கள் ஆணையெல்லாம் பிறகு அதுக்கெல்லாம் உத்தரவு வந்துருச்சு. அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அவர் அறிவித்தவுடன் போர்க்கால அடிப்படையில் சில கண்டிஷன் இந்த கொரோனாவும் பரவியிருக்கனால இந்த கொரோனாவும் அதை பரவிவிடாமலும் அதே நேரத்தில் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது மாதிரியும் அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துடும் எதிர்பார்த்துட்ருக்கோம். நிச்சயமாக இன்றைக்கு மாலையிலேருந்து இல்லைன்னா நாளை காலையிலேருந்து அது உடனடியாக நடைபெறும். உங்களுக்கு தெரியும் 24 மணி நேரத்துக்குள்ளே ஜல்லிக்கட்டு நடத்தினது தான் அந்த மதுரை மாவட்டம். அதனால் இன்னும் 3 நாள் இருக்குது, 2 நாள் இருக்குதுன்னு இதே இதை கேட்டாலும் நாட்கள் மணிக்கணக்கில் அந்த ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடைபெறும். அது அந்த கண்டிஷன்ஸு என்னன்றதை மாவட்ட நிர்வாகம் எதிர்பார்த்துட்டு முதற்கட்டத்துக்காகத்தான் எல்லா வீடுகளும் அடிச்சவங்க ஒன்றும் அதனால இல்லை. இப்போ முன்களப் பணியாளர்கள் இந்த மாதிரி எங்களுடைய தற்காலிக செவிலியர் மருத்துவர்கள்லாம் அதை கலந்து ஆலோசித்து எடுத்து அதற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உடனடியாக பொதுமக்கள் மத்தியில் பயன்படுத்துறதுக்கான ஆயத்த பணிகளை செய்துட்டு இருக்கோம். அந்த பயமே வேணாம். எங்களை பொறுத்தளவு இப்போது தடுப்பூசி போடாதவர்கள் உடனடியாக தடுப்பூசி போடணுன்றது தான் மிக மிக முக்கியம். அந்த தடுப்பூசி 2 இது கூட போடாமல் இருக்கிறவங்க சில பேர் இன்னும் மதுரையில் தான் அந்த தடுப்பூசிக்கு நம்ம பல முகாம்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இன்னும் இது இல்லை. அந்த முன்னெச்சரிக்கைக்கு நடவடிக்கைக்கு நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அவங்களுக்கு விழிப்புணர்வு வரணும். அந்த விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன செய்ய போகணும்? இப்போ வேகமாக வர்றதுக்கு இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். அதை நீங்களும் சொல்லணும். ஆன்மீக முதலமைச்சர் அவர் தினந்தோறும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை வெகு விரைவில் கட்டுப்படுத்துவதற்கு அரசு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கும்.